அறிவின் உலகம் ஆரா யோகா மையத்திலிருந்து வேதா. இந்த பதிவு பழைய சூழல் எனும் அற்புதம், இதை பற்றியான விளக்கமும் செய்முறையும். என்ன இந்த பழைய சூழலை செய்யறது எப்படின்னு பதிவு போடுறேன்னு உங்களுக்கு கேள்வி எழலாம். ஏன்னா இன்னைக்கு உள்ள தலைமுறை இதை கூட எப்படி செய்யணுன்ற ஒரு தெரிதல் இல்லாமல் இன்றைய சமூகம் இருக்கு. அதனாலதான் எதையும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதா இருக்கு. இந்த பழைய சாதனம் என்ற ஒன்று நம்ம மரபில் தொன்று தொட்டு இருந்து வரக்கூடிய ஒரு உணவு பழக்கம். இது இன்று காலப்போக்கில் நமக்கு கிடைக்கக்கூடிய அரிசி வகைகள் வெள்ளையா எதுவுமே இல்லாத ஒரு அரிசி என்ற பெயருக்கு நம்ம கையில் கிடைக்கிது. இன்னைக்குள்ள அறிவு சமூகம் இந்த மாதிரி அரிசிகளை தான் விரும்பி எடுக்கிறாங்க. அதையும் சமைப்பது குக்கர்ல, குக்கர்ல சமைக்கவே கூடாது. அதே போல இந்த சத்துள்ள அரிசிகளை நாம் சமைக்கும்போது நம்ம மரப்புல சாதம் வடிச்சு சாப்பிடணும், காய்களை அவிச்சு சாப்பிடணும், வேக வச்சு சாப்பிடணும், பொறிச்சு சாப்பிடணும். இந்த மாதிரியான நமது மரபில் உள்ள சமையல் முறைகளில் இருக்கிறது உங்க எல்லாருக்கும் தெரியும். ஏன் சாதத்தை வடிச்சு சாப்பிடணும் அப்படின்னா, சத்து அதிகமான சத்துக்களை இந்த உடலுக்கு கொடுத்தால் அந்த உடலுக்கு போதிய உடல் இயக்கமும் கொடுக்கணும். நல்ல சத்துள்ள உணவுகளை எடுக்கும்போது உடல் இயக்கமும் அதற்கு இணையாக இருந்தால் செரிமானம் சரியாக இருக்கும், சத்துக்கள் சரியாக உடலில் இரத்தத்தில் கலந்து முறையான செரிமானமும் ஆற்றலும் மனித உடலுக்கு கிடைக்கும். உடல் இயக்கமே குறைவாக இருக்கும்போது அதிக சத்துக்களை எடுத்துக்கொண்டால் அது உடலுக்கு தொந்தரவு தான் தரும். இந்த பழைய சோறு என்பது இன்னைக்கு உள்ள காலத்துல நீங்க பார்க்கலாம், கட்டுமான தொழில வேலை செய்யக்கூடிய வேலை செய்யறவங்களும் நீங்க பார்த்துருக்கீங்க. இந்த சித்தால் வேலை செய்யறவங்க, பெரிய ஆள் செய்வாங்க, இவங்க எல்லாமே காலை உணவு வந்து இந்த பழைய சாதம் தான் அவங்க எடுத்துட்டு வருவாங்க, சாப்பிட்டு வேலைக்கு வருவாங்க. கீழே இருந்து அந்த மணல் சுமந்து செய்வது, செங்கற்களை அடிக்கி தலையில வச்சு கொண்டு போறது, இதெல்லாம் எத்தனை மாதிரி படியில ஏறி அவங்க வேலைக்கு செய்யறத நம்ம பார்த்துருக்கோம், இப்பயும் பார்க்கறோம். இவங்க காலையில சாப்பிட்டு வந்தது அந்த பழைய சாதம். மதிய உணவாகவும் ஒரு சில பேர் அந்த தூங்கு செட்டியில பழைய சாதம் போட்டுதான் கொண்டு வந்திருப்பாங்க. வேலை முடிச்சு மதிய வேலையில அதே பழைய சாதத்தைதான், பழைய சாதம் தான் சாப்பிடுவாங்க. அவங்களுடைய உடல்ல சோர்வு அப்படின்றத நம்ம பார்க்க மாட்டோம். அவங்க வேலையிலிருந்து செஞ்சு அதை முடிச்சுட்டு கூலி வாங்கிட்டு போறாங்க. இங்க இந்த நம்ம அறிவும் சமூகம் காலையில கேலாக்ஸு ஓட்ஸு இதெல்லாம் சாப்பிட்டுட்டு ஆஃபீஸில் போனோம்னா டயர்டாக இருக்கு, தலைவலிக்குன்னு சொல்லி திரும்பவும் டீ குடிக்கிற வேலையில அதே பார்க்கலாம். இப்படி ஒன்றுமே இல்லாத விளம்பரப்படுத்தப்பட்டு வரக்கூடிய விஷயங்களை தாண்டி ரொம்ப எளிமையாக சுலபமாக செய்யக்கூடிய இந்த பழைய சூழல் உடலின் எதிர்பார்ப்பையும் நல்ல செரிமானத்தையும் உடலுக்கு ஒரு இணக்கமான குளிர்ச்சியையும் தரக்கூடிய அற்புதமான ஒரு அற்புதம் தான் இந்த பழைய சாதம். இந்த நீராகாரம், அதுல இருக்கக்கூடிய நீராகாரம் இதெல்லாம் இதுல நம்ம முன்னாடியோ இப்பயோ இப்பயும் பார்க்கணும். சாதம் வடிச்சு அந்த கஞ்சி தண்ணியை என்ன பண்ணுவோம் என்று கேள்வி கேட்டால் எல்லாரும் பதில் சொல்றது மாட்டு கூத்து மாதிரி. ஆனா மாடு திடகாத்திரமா நல்லா இருக்கு. இந்த சாதத்தை வடிச்சு சாப்பிடணும்னு சொல்றது அதிக சத்து உள்ள, அதாவது நமது பாரம்பரிய அரிசி. அரிசி எந்த காலத்துல வெள்ளையா இருந்தது? அரிசி வெள்ளையாவே இருந்தது, நானும் பார்த்ததில்லை. நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது இப்பதான் வெள்ளை வெள்ளையர்னு அரிசினா வரும்.
பழுப்பு கலர்ல அப்படிதான் இருக்கும். பழுப்படைந்து போய் வெண்மையா அரிசி இருக்கவே இருக்காது. அப்படி இருந்தா நீங்க அது ரொம்ப பழைய அரிசியோ அப்படின்ற ஒரு தோன்றுல இன்னைக்கு உள்ள ஜென்ரேஷன் கிட்ட அது இருக்கு. இப்படி இல்லை, உடலுக்கு உகந்தது புலங்கல் அரிசி தான். பச்சரிசி உடம்புல வாதத்தையும் திட்டத்தையும் அதிகம் பண்ணும். புலங்கல் அரிசி தான் பொருத்தமானது. இந்த அரிசியை சாதம் வடிக்கணும், அதாவது வடிச்சுதான் சாப்பிடணும். வடிக்கிறது அப்படிங்கிறது உலை வைத்து கொதிக்க வைத்து வடிச்சு அந்த வடிச்ச கஞ்சியை எடுத்து வச்சுக்கணும். எடுத்து வச்சுட்டு இந்த பழைய சோறை எப்படி தயாரிக்கணும் அப்படிங்கிற செயல்முறை, இந்த சாதம் வெடிச்சு அந்த கஞ்சியை எடுத்து வச்சுட்டு அந்த சாதம் ஆறு பிறகு, அதாவது முதல் நாள் காலையில வடிச்ச சாதம், காலையில அப்புறம் மதியானத்துக்கு வடிச்ச சாதம் மிச்சம் இருந்தா அதுல தண்ணி ஊற்றி வைக்கிறது வச்சு மறுநாள் எடுத்து சாப்பிட்றதுதான் பழைய. இது இதுல என்னன்னா, அந்த வடிச்ச கஞ்சியையும் கஞ்சியையும் அந்த சாதத்திலையும் ஊற்றி மேற்கொண்டு தண்ணியும் ஊற்றி மூடி வச்சுட்டாங்க வச்சுட்டோம் அப்படின்னா மறுநாள் காலையில் அதை நல்லா பிடிச்சி சாப்பிட்றதுக்கு ரொம்ப அற்புதமாக தயாராகும். காலை உணவாக இந்த பழைய சாதம், அதற்கு தொட்டுக்குள்ள சின்ன வெங்காயம் முடிச்சு அதை அதுவும் பச்சை மிளகாயும் எடுத்துக்கலாம். இல்லை இந்த நார்த்தங்காய் ஊறுகாய், இந்த உப்பில் உப்புக்கல்லம் போட்டு காய்ந்தபடி இருக்கும் நார்த்தங்காய் ஊறுகாய், பல பேருக்கு தெரிஞ்சிருக்கோம். தாளிச்ச ஊறுகாயை நான் சொல்லுவேன், அந்த உப்பில் ஊறிய ஊறி காய்ந்த நிலையில் உள்ள இந்த நார்த்தங்காய், அது செரிமானத்துக்கு ரொம்ப உதவி பண்ணும். அந்த ஊறுகாயும் நம்ம எடுத்துக்கலாம். இந்த காலை உணவாக பழைய சாதம் எடுப்பது பற்றியான ஒரு இது சொல்லணும் அப்படின்னா, இந்த மூன்று வேளை உணவுகள் எடுப்பதை பொதுவாக சொல்றது என்னன்னா, காலை இளவரசன் போல சாப்பிடணும், மதியம் மகாராஜா போல சாப்பிடணும், இரவு பிச்சைக்காரன் மாதிரி சாப்பிடணும் அப்படின்றது சொல்லப்படும். இது என்ன விளக்கம்னா, காலையில இளவரசன் மாதிரி சாப்பிடணும்னா, இளவரசன் அப்படிங்கிறது ஒரு வாலிப வயது நபர், அவர் நல்ல திரகாத்தமாக நல்லா நிறைய சாப்பிடுவாங்க, வாலிப பிள்ளைகள் எல்லாருமே நல்லா சாப்பிடுவாங்க. அதுபோல காலை உணவு இந்த சத்துள்ள பழைய சாதம், அது இளவரசன் மாதிரி சாப்பிடுவாங்க. அப்போ இளவரசன் எல்லாம் பழைய சாதம் சாப்பிடுவாங்க. இப்போ நீங்கள்லாம் பழைய சாதம் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் எல்லாம் இளவரசி இளவரசர்கள் தான். மதியம் மகாராஜா, மகாராஜான்னா வயதானவர், அவர் மிதமாக சாப்பிடுவார். அதனால மதிய உணவுகள் மிதமாக இருக்கும். இரவு உணவு பிச்சைக்கார மாதிரி சாப்பிடுவோம்னா, அந்த பிச்சை எடுக்கிறவங்களுக்கு ஏதோ கொஞ்ச நேரத்துல தான் கிடைக்கும், அவங்களுக்கு கிடைச்சதை சாப்பிடுவாங்க. அதுபோல நம்ம இரவு உணவாக ஆவியில் இருந்த உணவுகள், இட்லி புட்டு இடியாப்பம் இந்த மாதிரி தான் சாப்பிடணும். இரவு வேளை தோசை சப்பாத்தியை அழகே தவிர்க்கணும். கல்லில் சுட்ட இரவு உணவுகள் சுவாச பிரச்சனையை ஏற்படுத்தும், உடல்ல வாதமும் அதிகமாகும். நல்ல இரவு உணவாக இட்லி புட்டு இடியாப்பம், காலையில குறையுது, மதியம் நல்ல சமைச்ச உணவுகள். இது நம்ம வரலாற்றுதான் இருந்தது. இதன்படி இந்த பழைய சாதங்கள் மருத்துவம் ரொம்ப அருமையான ஒரு விஷயம். இத வீட்டுல ரொம்ப வயதானவர்கள், உடம்புல தென்மே இல்லாம உயிராற்றல் நோய் எதிர்ப்பாற்றல் இல்லாதவங்களுக்கு, நோய் பாதிப்பட்டவங்களும் நோய் நோயின்னு சொல்றாங்க இல்லையா, உடல் நலம் குன்றியவர்கள், உடல் நல குறைபாடு உள்ளவர்களுக்கு இந்த பழைய சாதத்தை தினமும் கொடுக்கலாம். யார் வேணாலும் சாப்பிடலாம். இந்த சாப்பிட்டா சளி பிடிச்சிக்குமா அப்படின்றதெல்லாம் போய், இந்த சளி பிடிப்பதில் ஒரு நல்ல பொருளை எடுக்கும்போது உடல் இருக்கக்கூடிய ஏற்கனவே தேக்கமடைந்த கட்டி இருக்கு போன சளி வெளியேற்றப்படும் உடம்புல இருந்து. அதை நம்ம சளி பிடிச்சிருச்சுன்னு தவறா நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்படி இல்லை, தேவையில்லாத விஷயங்கள் வெளியேற்றப்படும். இது ரொம்ப முக்கியம். உடலில் இந்த அமிலத்தன்மை அதிகமானால், அதாவது மூணு வேளையும் சமைச்ச உணவு உனக்கும் பயன்படாத செத்து போன தண்ணி ஆர்வ வாட்டர்னு குடிக்கக்கூடிய அமிலத்தன்மை நிறைந்த தண்ணீர், அதன் பிறகு காலையிலேயே இந்த தேநீர்
அதெல்லாம் குடிக்கிறது, இதெல்லாம் குடிக்கும் போது நெஞ்சு அரிசி நிறைய பேருக்கு அடிக்கடி இப்போ உள்ள உணவு முறையில பழக்கத்துல நிறைய பேருக்கு இருக்கு. அடிப்படை காரணம் நீங்க குடிக்கிற தண்ணி தான், அமிலத்தன்மை உள்ள தண்ணீர் அது. காசு கொடுத்து நீங்க வாங்கி குடிக்கிறீங்க, அது அமிலத்தன்மை. இந்த நெஞ்சு எரிச்சல் இதெல்லாமே ரத்தத்தை அமிலத்தன்மை, அதாவது பிஹெச் வேல்யூ அப்படிங்கிறது ரொம்ப குறைஞ்சி போய் அமிலத்தன்மை அதிகமாகி இந்த குறைபாடுகளும் உங்களுக்கு ஏற்படும். இதெல்லாம் சமன்படுத்தக்கூடியது இந்த பழைய சாதம், நல்ல ஆட்கள். அதே போல எதிர்ப்பு சக்தியை வரக்கூடிய லாக்டோபாசிலஸ் சொல்லக்கூடிய நல்ல நுண்ணுயிர்கள் தோன்றும் அந்த குடித்து பண்ணதுல, அது தோன்றும். இந்த பழைய சாதத்துக்கு கடல் உப்பு, கல் உப்பு இருக்கு இல்லையா, கடல் உப்பு அது போட்டு நீங்க பிசைஞ்சு சாப்பிடுங்க. உப்பு கண்டிப்பா சேர்த்து தான் சாப்பிடணும். இன்னைக்கு உள்ள சமூகத்தின் நிறைய பேர் இந்த ஒரு நாகரிகம்ன்றது வரைக்கும் சொல்றது நாங்கள் ஒயிட்டெல்லாம் தவிர்த்துட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு மேம்போக்கான ஒரு நாகரிகத்தின் உச்சம் அப்படின்ற நேரத்தில் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த அன்னசத்து, இந்த உடலுக்கு தேவை, மனித உடலுக்கு தேவையானது அடிப்படையான மூன்று சத்துகள், அன்னசத்து, புரத சத்து, கொழுப்பு சத்து. இதில் அன்னசத்து முழுமையாக கிடைப்பது இந்த பழைய சாதத்தில் தான். கார்போஹைட்ரேட் அப்படின்றது உடலுக்கு மிகவும் தேவை. எங்களுக்கு சர்க்கரை நாங்கள் கார்போஹைட்ரேட்டை தவிர்க்கணும் அப்படின்னா அந்த கார்போஹைட்ரேட் அந்த சாப்பாடுகள் உள்ள அந்த அன்னசத்தை செரிமானம் செய்யக்கூடிய திறன் அற்று போச்சு உங்க உடம்புல. அது அந்த சாதத்தில் குறைபாடு அல்ல, உடல் நீங்க கெடுத்து கொண்டது. அதை உடல் இயக்கங்கள் மூலியமாக, உடற்பயிற்சி மூலியமாக சீர் செய்து கொண்டு நீங்க இதை எடுக்கலாம். பழையது சாப்பிட்டா சுகர் ஏறிடும், இதெல்லாம் சரியான வழிகாட்டுதல்கள் அல்ல. நீங்க மருந்து மாத்திரைகளை தவிர்த்து இந்த உணவை காலையிலே எடுக்கும்போது உங்க உடல்ல அவ்வளவு ஆற்றலும் எதிர்ப்பு சக்தி உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்களே உணரலாம். அதனால பழைய சாதம் எனும் அற்புதம் அன்னசத்து நிறைந்த இந்த உணவை உங்கள் வாழ்க்கை முறையில் ஏற்படுத்தி கொண்டு என்றும் நலமும் வளமும் பெறுவீர்களாக. நன்றி. ஆராய மையத்திலிருந்து வேதா.